Solids are things that have definite shape and volume. They occupy a fixed space. The particles in solids are packed very tightly. So they cannot move freely. Their shape can be changed only when we break or cut them. Okay, the solid the solid and the particles and the are tight away packed அதனால அதால் ஃப்ரீயாக வந்து மூவ் ஆக முடியாது ஸோ நம்ம வந்து அந்த ஷேப் வந்து நம்ம வந்து ஒன்லி வே கேன் பிரேக் ஓ கட் தேம் ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள் ஸோ நெக்ஸ்ட் ஒன் லிக்விட் நாட் இட் நோ ஃபிக்ஸ்டு ஷேப் ஃபிக்ஸ்டு வால்யூம் ஸோ லிக்விட்ஸ் லிக்விட்ஸ் ஆர் தி திங்ஸ் தட் டு நாட் ஹாவ் டெஃபினைட் ஷேப் பட் ஆகுபை ஸ்பேஸ்

அது வந்து அந்த ஷேப் கேத்த மாதிரி மாறும் ஸோ தான் டெஃப்னைட் வால்யூம்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து எங்கேயாச்சும் நம்ம வந்து கீழே வந்து தரையில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றினோன்னா அதெல்லாம் ஃப்ளோ வந்து ஃப்ரீலி ஸோ ஆனால் லிக்விட்ஸ்க்கு வந்து டெஃப்னைட் ஷேப் இருக்காது சாலிடுக்கு மாதிரி ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ கெரோசின் அண்ட் பாட்டில் ஸோ ஆயில் அண்ட் கேன் மில்க் இன் தி ஜக் line examples So next one on the gas not legit no fixed shape no fixed volume. So gases the matter and gases are very uh, loosely packed so they can move around freely in all directions. Hence gases do not have a definite shape and do not occupy a definite shape or volume. Most of the gases are colorless.

ஐஸ் வந்து முதல்ல வந்து சாலிடாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா அது ஆக மெல்ட் ஆக அது வந்து லிக்விடாக மாறிடும் அதுக்கப்புறமா லிக்விட்ல இருந்து அது வந்து கேஸ் ஆயி ஆயிரும் ஏன்னா அது வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணால் அது வந்து கேஸ் ஆயிரும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெல்டிங் சேஞ்ச் ஆஃப் சாலிட் இன் டு லிக்விட் ஹீட்டிங் இஸ் கோல் மெல்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் இஸ் ஹீட்டட் இட்வெல் சேஞ்ச் இன் டு லிக்விட் எப்போதிக்கே நான் வந்து சொன்ன மாதிரி தான் ஐஸ் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணால் அது வந்து திரும்பியும் லிக் லிக்விடாக மாறிடும் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இவாப்ரேஷன் சேஞ்ச் ஆஃப் லிக்விட் இன்டு பேப்பர் ஆன் ஹீட்டிங் இஸ் கோல் இவாப்ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வாட்டர் இஸ் ஹீட்டட் இட் வில் சேஞ்ச் இன்டு ஸ்டீம் ஸோ இப்போதைக்கு வாட்டர் வந்து நம்ம வந்து கொதிக்க வச்சா அது வந்து ஸ்டீமாக மாறிடும் ஆ ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீசிங் சேஞ்ச் ஆஃப் liquid into solid on cooling is known as freezing for example water poured in ice tray uh, and placed in, in the freezer gets cooled and becomes ice எப்பதிக்கு water வந்து நம்ம் இத்தால் போடல்ம் இத்து ice trayல் அந்து நம்ம் உத்தி அது அந்த நம்ந்து freezerல் வேச்சா அது அந்து solid அமாருக்குத் திரும்பியும் so next one is condensation Uh, changes of gas into liquid on cooling is called condensation. For example, clouds on cooling condense and fall as rain. So next one is uh, materials used or not used for eating. So fuels, uh, paper, firewood, dried leaves, and charcoal can be burnt. Liquids like kerosene, petrol, and diesel. Also burn on heating uh, domestic gas burns and helps in cooking. so when the substance when burnt uh, give out uh, heat, but in some substances, the heat released is very low. thus these are not used for heating purpose. so in the cellar substance cellar substance and the uh, burned nala heat and the. ஆனால் செல சப்ஸ்டன்ஸ்க்கு மட்டும் ஹீட் வந்து வெரி லோவாக தான் கொடுக்கும் ஸோ சப்ஸ்டன்ஸ் தட் கிவ் ஆஃப் மோர் ஹீட் வேல் பர்னிங் ஆர் யூஸ் ஃபார் ஹீட்டிங் பர்பஸ் தீஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் கால்ட் ஃபியூவல்ஸ் எப்போதைக்கு நம்ம வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பற்றி பார்த்துட்டோம் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஃபியூவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ சாலிட் ஃபியூவல்ஸ் கா கோல்

So, uh, thank you, friends. Please like and subscribe.